சென்னை ஆதம்பாக்கத்தில் பறக்கும் ரயில் பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக தெற்கு ரயில்வே விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ரயில் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. விபத்து நடந்த பகுதியில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வழக்கம் போல் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. வேளச்சேரியில் இருந்து ஆதம்பாக்கம் புழுதிவாக்கம் வழியாக பரங்கிமலை ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ரயில் பாதைக்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள 500 மீட்டர் தூரத்திற்கு, அதாவது ஆதம்பாக்கம் ஏரியில் இருந்து பரங்கிமலை ரயில் நிலையத்தை இணைக்கும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தான் ஆதம்பாக்கத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த ரயில் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. சத்தம் கட்டுட்டே இருந்துட்டாங்க, ஏதோ தட்டிட்டு இருந்தாங்க. தட்டிட்டு இருக்கும் போது பக்கத்தில் அந்த ஒரு இபி போஸ்ட் ஒன்று இருக்கு, அது பக்கத்தில் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு, அவரோட பேசிட்டு இருக்கு. பேசிட்டு திரும்பி போனேன், திரும்பி போனோன்னா ஏதோ சவுண்டு கேட்டு, சவுண்டு கேட்டால் டமாலும் சவுண்டு. நான் அந்த சவுண்டு வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கேட்டிருக்கும். ஆனால் அது எனக்கு தெரிஞ்ச பிறகு அந்த வெயிட் ரொம்ப லென்த் அதிகம். ஒவ்வொரு பில்லர் பார்த்தீங்கன்னா கேப்பு தெரியும், உங்களுக்கே தெரியும் கேப்பு ரொம்ப லென்த்து, வெயிட் ரொம்ப உக்காருது. அது இல்லாமல் இவங்க எடுக்கும் போது இதாச்சு தெரியல, ஆனால் சத்தம் ஓவராக கேச்சு. இப்போதான் பக்கத்தான் இருக்காங்க, சத்தம் ஓவராக கேச்சு. விபத்து நடந்த இடத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன், ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இந்த விபத்தில் யாருக்கும் காயமோ எந்தவித பொருட்சேதமோ ஏற்படவில்லை என தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. மேலும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.